ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் 10th மேக்ஸு பயிற்சி 5.2 பீரியடுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பாருங்கள். ஏ ஆஃப் 3, -4, பி ஆஃப் 9, -4, சி ஆஃப் 5, -7 மற்றும் டி ஆஃப் 7, -7 ஆகிய புள்ளிகள் ஏபிசிடி என்ற சரிவகத்தை அமைக்கும் என காட்டுக. யோசமாக பாருங்கள், 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுது, 4 பாயிண்ட்மே சரிவகத்தை அமைக்குமா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் கிராஃபில் குறிச்சிக்கணும். ஓகேவா? குறிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான சரிவகம் பாயிண்ட்டு ஒரு படம் கரைச்சிடும். ஸோ என்ன பண்ணுமா, அதை வச்சு ஆன்சர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ பாருங்க, இப்போ என்ன பண்ணிக்கோ அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம ஏ எடுத்துக்கிடுதோம். ஸோ 9 - 1 என்ன பண்ணிருக்கேன், ஏ எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஸோ எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு கடிகார முழுக்கு ஆப்போசிட் பக்கம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், இந்த சைடை கொள்ள நீங்கள் ஆர்டர் எப்படி எடுக்கணும். ஸோ இதையே எடுத்தோம்னா இங்கே பி சி டி. ஓகே, ஸோ இந்த ஆள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான 4 புள்ளிகள் பாருங்கள், ஏபிசிடி சொல்லாமல் அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன செய்ய, 4 புள்ளிகளுமே சரியோகத்தை அமைக்குமா இல்லையான்னு சொல்லி எப்படி பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், நமக்கு முதல்ல சரியோகத்தை அமைக்குமானா என்ன கான்செப்ட்னா, ஒரு சோடி எதிர்பக்கங்கள். ஸோ நம்ம இந்த 2 பக்கங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 பக்கங்கள் அப்படின்னா ஏபிசிடி. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 புள்ளி ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி சிடியோட சாய்வு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு இந்த 2 ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி பிசியோட சாய்வும் ஏடியோட சாய்வு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ சரிவகம் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒரு சோடி எதிர்பக்கங்கள் இணையாக இருக்கும். ஓகேவா? இணையாக இருக்கும் அப்படின்னாலே என்ன அர்த்தம், அதோடய சாய்வு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ ஒரு சோடி பக்கங்கள் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், மற்ற 2 இருக்காது, ஈக்குவல் இல்லாமல் இருக்கும். ஓகே, அதாவது சமமாக இருக்காது. ஸோ நம்ம எந்தெந்த பிள்ளைகள் பார்க்கலாமா, முதல்ல ஃபஸ்ட் நம்ம ஏபியும் சிடியும் எடுக்கலாம். ஓகேவா? இதை எடுத்து இதோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏபி இந்த பாயிண்ட் எடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணும், X1 Y1 எடுக்கணும், X2 Y2. ஓகேவா? ஸோ முதல்ல ஏபியின் சாய்வு பார்க்கலாமா. ஸோ ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு ஃபார்முலான Y2 - Y1. ஸோ Y2 வந்து -4 - Y1 - 4. ஸோ இதாகும் ப்ளஸ் 4 மாறிடுமா, பை X2 நம்ம இருக்கு 3 - X1 எவ்வளவு, 9. இப்போ ஈக்குவல் டு -4 + 4 கிடைக்கும், 0 கிடைக்கும். ஸோ 0 பை இங்கே கழிச்சு நடுவோம் -6. ஸோ 0 பை -6 ஆன்சர் என்னது, 0 தான். ஓகே, ஸோ ஏபி தானே பிடிச்சிட்டோம், அதேமாதிரி அதுக்கு ஆப்போசிட் பக்கம் என்னது, சிடி தானே. அப்போ என்ன பண்ணுவோம், சிடியோட சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல சி பாயிண்ட் எடுக்கலாமா. ஸோ சி பாயிண்ட் என்ன, 5 - 7. ஸோ 5, -7. டி பாயிண்ட் என்ன, 7, -7. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இது X1 எடுக்கணும், Y1, X2, Y2. ஓகேவா? ஸோ சிடியின் சாய்வு ஈக்குவல் டு Y2 வழியின -7 - Y1 உள்ளது ஆல்ரெடி -7. அப்போ என்ன ஆகும், +7 மாறிடும், பை X2 வந்து +7 - X1 உள்ளது 5. அப்போ ஈக்குவல் என்ன வரும், 0 பை 2. ஸோ ஈக்குவல் 0 ஆயிடும் அப்படி தானே. நமக்கு எப்படி இருக்குது, இந்த 2 சாய்வு ஈக்குவலாக இருக்குது அப்படி தானே. அப்போ நமக்கு ஏபியின் சாய்வு ஈக்குவல் டு சிடியின் சாய்வு. ஓகேவா? தர்ஃபோர் என்ன அர்த்தம், ஏபி மற்றும் சிடி ஆகியவை இணை. ஓகேவா? என்ன பண்ணோம், இப்போ நமக்கு அடுத்த 2 பக்கங்கள் பார்ப்போம். ஸோ பிசியும் ஏடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 புள்ளிகளும் சாய்வும் கண்டுபிடிக்கலாமா. முதல்ல பிசியின் சாய்வு, ஸோ பி ஆஃப் பி நமக்கு எவ்வளவு, 3, -4. ஓகே, சியோட வழி உள்ளது 5 - 7. இப்போ என்ன எடுக்கணும், X1 Y1 X2 Y2. ஸோ பிசியின் சாய்வு ஈக்குவல் டு Y2 வந்து -7 தானே, -Y1 உள்ளது ஆல்ரெடி -4 இருக்குது, ஸோ +4 மாறிடுமா, பை X2 வந்து 5 - X1 வந்து 3. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு கழிச்சன கிடைக்கும், -3 - 2. ஓகே, இது பிசியின் சாய்வு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அதே மாதிரி ஏடி எடுக்கணும் அப்படி தானே. ஸோ ஏ பாயிண்ட்டும் டி பாயிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ ஏ ஆஃப் ஏடு வழி நமக்கு என்ன இருக்குது, 9 - 4. ஓகேவா? ஸோ டி ஆஃப் 7 - 7. ஸோ X1 Y1 X2 Y2. ஓ ஏடியின் சாய்வு ஈக்குவல் டு Y2 வழி என்னது, -7 - Y1 எவ்வளவு ஆல்ரெடி -4 இருக்குது, ஸோ +4, பை X2 வந்து 7 - X
1 எவ்வளவு 9 கழிச்சன கிடைக்கும் பாருங்க மைனஸ் 7 கழிச்சோம் அப்படின்னா மைனஸ் 3 பை இங்கே வரும் மைனஸ் 2 ஈக்குவல் என்ன தரும் 3 பை 2 கிடைச்சிருக்கு ஓகேவா உங்களுக்கு பிசியின் சைடு ஏடிசி எப்படி இருக்குது ஈக்குவலாக இல்லை இங்கே மைனஸ் 3 பை 2 ப்ளஸ் 3 பை 2 அப்போ பிசியின் சாய்வு நாட் ஈக்குவல் டு ஏடியின் சாய்வு ஓகேவா தர்ஃபோர் பிசி மற்றும் இது ஏடி இணை அல்ல ஓகேவா ஸோ சரிவுனால என்ன ரெண்டு ஒரு சோடி பக்கங்கள் மட்டும்தான் இணையாக இருக்கும் அப்படிதானே ஸோ எழுதிக்கலாமா என்ன கணிச்சிருக்கோம் நமக்கு வந்து இதன் மூலமாக ஒரு சோடி எதிர் பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்குது எனவே ஏபிசிங்கிறது ஒரு சரிவக சொல்லி நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா ஓகே டிஎஸ் சம்மளை சால்வ் பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ